ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணிக்கை நூலினுடைய தெளிவான விளக்கங்களை அருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நாம் பார்த்த அதிகாரங்களுடைய விளக்கத்தை இன்று தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு அருத்தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. யோர்தான் பள்ளத்தாக்கில் அதை இப்பொழுது பள்ளத்தாக்கு முழுவதுமே இரண்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். மையத்தில் வைத்து மையத்துக்கு கிழக்கே இருக்கிற பகுதி யோர்தான் நாடு என்றும், மையத்துக்கு மேற்கே இருக்கிற பகுதி இஸ்ராயல் என்றும் வரையறுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இஸ்ராயல் நாட்டு இதில் விளைகிற காய்கறிகள் மட்டுமல்ல, யோர்தான் நாட்டில் விளைகிற காய்கறிகள் எல்லாமே மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இன்றைக்கு உணவுக்குரிய களஞ்சியமாக இருக்கிற அந்த அளவுக்கு செழிப்பான பகுதி. அந்த பகுதியைத்தான் லோத்து வந்து பெறுகிறான். ஆனால் அவனுடைய கெட்ட நேரம், அதில் பெரும்பகுதியே அவன் வீணடித்து விட்டான் என்றால் இதெல்லாமே சாக்கடலாக மாறிவிட்டது. வீணடித்தான் என்று சொல்வதை விட அவனுடைய அவன் வாழ்ந்த அந்த சோலோர் பகுதி, அதாவது சோதம் குமரா பகுதிகள், அந்த நாட்டினுடைய நகரத்தினுடைய மக்களுடைய குற்றத்தால் அழிந்து போயின. ஆனால் இன்றைக்கு சாக்கடல் என்பது இஸ்ராயல் நாட்டுக்கும் யோர்தான் நாட்டுக்கும் வளம் கொழிக்கின்ற ஒரு இடமாக இருந்தது, நிலமாக இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது. சாக்கடலில் வந்து நீங்கள் அதில் உள்ள கனிம வளங்கள், அதில் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது மக்னீஷியமாக இருக்கட்டும், பொட்டாஷாக இருக்கட்டும், அல்லது சாக்கடலிலிருந்து அவர்களுக்கு தயாரிக்கிற அழகு சாதனங்களாக இருக்கட்டும், சாக்கடல் மண், பிட்டு மண் என்பது அந்த காலத்தில் விளை உயர்ந்தது. எந்த அளவுக்கு என்றால் பாரோக்களுடைய உடல்களை பாதுகாப்பதற்கு இந்த பிட்டு மண்ணை பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த அளவுக்கு இது பாதுகாக்கின்ற பொருளாக இருந்தது. உடலுக்கு வருகின்ற நோய்களை குணப்படுத்துகின்ற கிருமிகளை எல்லாம் அழிக்கின்ற ஒரு பொருளாகவும் இருந்தது சாக்கடல். இன்றைக்கும் அழகு சாதனங்களுக்கு சாக்கடல் உள்ள கனிம வளங்கள் பெரிதும் பயன்படுகின்றன. அதனால் அது மோசம் போன தண்ணீர் அல்ல. அதையும் இன்றைக்கு அவர்கள் வளம் குடிக்கின்ற தண்ணீராக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது வேறு கதை. ஆனால் அதற்கு முன்னால் இந்த நிலம் வளமை மிக்கதாக இருந்தது. செங்கடல் வரை இந்த நிலம் வளமையாக இருந்திருக்க வேண்டும். அந்த கந்தகமலைக்கு பிறகுதான் இந்த பூமியிலே இந்த நிலத்திலே வந்து உப்புத்தண்ணி அல்லது அதிகமான கனிம வளங்கள் நிறைந்ததாக போய்விட்டது. அதனுடைய தன்மை மாறிவிட்டது. அது இயல்பிலே காய்கறிகளோ அல்லது கனிம காய்கறிகளோ அல்லது வேறு பயிர்த்தொழிலோ செய்வக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலமாக மாறிவிட்டது. ஆனால் ஆபிரகாம் நல்ல நிலத்தைத்தான் யாருக்கு கொடுத்தான்? லோத்துக்கு கொடுத்தான். அதற்கு பதிலாக ஆபிரகாம் தன்னுடைய எபுரோன் பகுதி, மற்ற பகுதிகள் எல்லாமே பாலைவன பகுதி, நேகே பாலைவனம், சமாரியா, அதுவும் ஏறக்குறைய பாலைவனத்தை ஒத்துதான் இருக்கும், கற்கள் தான் நிறைந்திருக்கும். யூதேயாவிலே பாதிப்பகுதி பாலைவனம், பாதிப்பகுதி தான் வளமையான பகுதி. எனவே ஆபிரகாமுக்கு வசதியான பகுதி என்றெல்லாம் சொல்ல முடியாது. தன்னுடைய உடன்விட்ட சகோதரன் லோத்துக்கு ஒரு முதல் வாய்ப்பை கொடுத்தான். அதனால் இதெல்லாம் ஆரம்பகால கதை. லோத்தினுடைய வழிமரபினர்கள் தான் மோவாபியரும் அம்மோனியர்களும். எனவே மோவாபியர்கள் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆபிரகாமுடைய சந்ததியினர் விரும்பினார்கள், அதாவது இஸ்ராயல் சந்ததியினர். ஆனால் அவர்களுக்குள்ளே பிற்காலத்திலே போர்கள் வந்தது, சண்டைகள் வந்தது, சச்சரவுகள் வந்தது. ஒருவேளை அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவர்களுடைய பிற்கால உறவு சமநிலையற்ற ஒரு நிலையைத்தான் இந்த சூழல் சுட்டி காட்டுகிறது.
இஸ்ராயல் மக்கள் வாழவே கூடாது, அவர்கள் அழிய வேண்டும் என்கிற அந்த கெட்ட எண்ணம் யாருக்கு இருக்கிறது? லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு. மோபாபியருக்கு. அதனால் எப்படியும் அழிக்க வேண்டும் என்று இரண்டாவது முறை முயற்சிக்கிறார்கள். பாலாக்குக்கு பாலாக்கு மீண்டும் ஆள் அனுப்புகிறான், அதுவும் மதிப்புமிக்கவர்களே அனுப்புகிறான். இப்போ என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள், என்ன சொல்லுகிறார்கள்? ஆனால் பிள்ளையாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில் மொழியாக கூறியது, பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது. ஆமாம், இன்றிரவு நீங்கள் தங்கி செல்லுங்கள், ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம். இன்றிரவும் தங்கி செல்லுங்கள், ஒருவேளை அவனுக்கு இன்னும் நப்பாசை இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் வேறு ஒரு செய்தியை சொல்லப் போகிறாரோ, நீ போகலாம் என்கிற செய்தியை சொல்லப் போகிறார், இல்லாவிட்டால் அவன் வந்து நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னும் கூட அவனுக்கு யாவையை அவன் சார்ந்திருக்கிறான் என்றால் கூட, அந்த பொண்ணும் பொருளும் வேண்டாம் என்று சொன்னால் கூட, அவனுடைய அடிமனதிலே இவ்வளவு பொண்ணை நாம் வீணடிக்கப் போகிறோமே, இவ்வளவு வெள்ளியை நாம் வீணடிக்கப் போகிறோமே என்கிற எண்ணம் இருந்திருக்கலாம், இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த இரவு தங்கி செல்லுங்கள் ஆண்டவர் கூடுதலாக யாவே என்ன சொல்ல போகிறார் என்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு நாளை காலை பதில் மொழி கொடுக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனையோடு அவன் உறங்கச் செல்கிறான். அப்பொழுது இரவிலே கடவுள் இரவில் பிளையாமிடம் வந்து அவரிடம், இந்த ஆட்கள் உன்னை அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ, ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார். யாவி வந்து சரியாக அவனுக்கு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ போ, ஆனால் நீ போனாலும் நான் சொல்வதைத்தான் நீ சொல்ல வேண்டும். நீ நினைத்தே சொல்லக்கூடாது, அல்லது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய சொல்லக்கூடாது. அவர்கள் விரும்புவது ஒன்று இருக்கிறது, நீ விரும்புவது ஒன்று இருக்கிறது, ஆனால் நான் விரும்புவது ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த மூன்றிலும் நீ எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நான் விரும்புவதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அங்கனமே பிளையாம் காலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேணம் கட்டி மோபாவின் தலைவர்களோடு போனார். எனவே மோபாவின் தலைவர்களோடு கழுதை என்றால், அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய வாகனம் கழுதை தான், கோவியர் கழுதை. அதுதான் புழக்கத்தில் இருந்தது. சுமை தூக்குவதற்கு மட்டுமல்ல, மனிதர்களை சுமப்பதற்கும் மனிதர்கள் செல்வதற்கும் கோவியர் கழுதை வாய்ப்புள்ளதாக வசதி உள்ளதாக இருந்தது. எல்லா மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக கழுதை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது பிளையாம் எழுந்து, காலையில் எழுந்து யாவையினுடைய கட்டளை பிரகாரம் எங்கே புறப்பட்டு போகிறான்? மோபாவின் தலைவர்களோடு மோபாவினுடைய மன்னனை பார்க்க புறப்பட்டு போகிறான். இத்தோடு இந்த இரண்டாவது பகுதி நிறைவுக்கு வருகிறது. இரண்டாம் வசனத்திலிருந்து 21 வசனம் வரை பிளையாம் வந்து வருவதற்காக பாலாக்கு எப்படி ஆட்களை அனுப்புகிறான், அவனை வருவதற்காக அழைக்கிறான் என்பது இந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது பகுதி பிளையாமும் அவருடைய கழுதையும் என்று இங்கே தலைப்பு போடப்பட்டு இருக்கிறது. அதாவது கழுதை பேசுகிறது, பிளையாமோடு கழுதை பேசுகிறது. அந்த பகுதி 22 வசனத்திலிருந்து 35 வசனம் வரை இருக்கிறது. ஆக இவன் புறப்பட்டு விட்டான், பாலாக்கை காண புறப்பட்டு விட்டான். ஆனால் இவன் போவதற்கு தயாரானாலும் இவன் பயன்படுத்துகிற கழுதை, அதற்கு போக விருப்பம் இருக்கிறதா? இந்த கழுதையின் வழியாக யாவே என்ன பதில் சொல்லுகிறார்? கழுதை வழியாகவே யாவே வந்து பிளையாமுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார். அதுதான் இந்த பகுதி முழுவதும் 35 வசனம் வரை, 22 35 வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. கழுதை பேசுமா? இது ஈசோப் கதை போல இருக்கிறது. ஈசோப் கதைகளில் தான் மிருகங்கள் பேசும். விவிலிய கதைகளில் வழக்கமாக மிருகங்கள் பேசாது. விவிலிய கதைகள் உரைநடை பகுதி அதிகம் உள்ளது. அதே போல் இந்த பேரபிள் என்று சொல்லப்படுகிற ஓமைகள் உருவகங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஓமை கதைகள் எப்பொழுதுமே
அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டது. அந்த கதைகளில் மனிதர்கள் அன்றாட என்ன நிகழ்வு இருக்குமோ, விவசாயம் இருந்தால் விவசாயத்தை பற்றி, மீன்பிடிக்கிறவர்கள் இருந்தால் மீன் பிடிப்பது பற்றி, கட்டட வேலை செய்கிறவர்கள் இருந்தால் கட்டட வேலையை பற்றி, அல்லது பெண்கள் அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் செய்கிற வேலை பற்றி, அல்லது ஆண்கள் அவர்கள் வழக்கமாக வீடுகளிலே செய்கிற வேலையை பற்றி, இவை தான் கதைகளாக மாறும். விவிலிய கதைகளில் மிருகங்கள் பேசுவது வெகு குறைவு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அத்திபூத்தாப்பல் ஒரு சில நிகழ்வுகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இங்கே இடம்பெறுகிறது. பிளையாமோடு கழுதை பேசுகிறது. அதைத்தான் 22 வசனத்திலிருந்து 35 வசனம் வரை பார்க்கிறோம். இப்ப கழுதை என்ன சொல்கிறது? என்ன? ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளின் சினம் மூண்டது. ஆக இவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. இவர் அனுப்பி வச்சுட்டு பின்னால கோபப்படுகிறார். அவருக்கு சினம் மூண்டது. ஆண்டவரின் தூதர் வழியிலேயே அவருக்கு எதிரியாக நின்றார். ஆண்டவரின் தூதர் என்பது பழைய ஏற்பாட்டிலே முக்கியமான மரபு. என்ன மரபு என்றால் எலோகிம் மரபு. எலோகிம் மரபு, யாவே மரபு அல்ல. ஆண்டவரின் தூதர் என்பது யாவே மரபு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், விவிலியம் வந்து 4 மரபுகளை கொண்டது. யாவே மரபு, எலோகிம் மரபு, குருத்துவ மரபு, அதே மாதிரி இணைச்சட்ட மரபு. இந்த குருத்துவ யாவே மரபுக்கும் அதே மாதிரி எலோகி மரபுக்கும் உள்ள வேறுபாடு என்றால் என்ன என்றால், யாவே மரபு வந்து கடவுளை யாவே என்று அழைக்கும், கடவுளை நண்பனாக பார்க்கும், கடவுளை தனக்கு இணையான தோழராக பார்க்கும், கடவுளுடைய கழுத்தில் கூட கை ஓட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நண்பனாக உரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எலோகி மரபு அப்படி இல்லை. கடவுளை தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடியது, கடவுள் அருகிலே செல்லக்கூடாது, பார்க்க முடியாது. அவர் இருக்கிற இடத்தில் கூட நாம் காலணிகள் அணியக்கூடாது. அந்த அளவுக்கு கடவுளை தூரத்தில் பார்க்கக்கூடியது. கடவுளுடைய பெயரை சொன்னாலே செத்துப்போவோம், மடிந்தழிவோம் என்கிற சிந்தனை உள்ளது இந்த யாவே எலோகி மரபு. அந்த எலோகி மரபினுடைய அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரின் தூதர். இங்கே யாவே என்பதற்கு பதிலாக ஆண்டவரின் தூதர் என்கிற சொல் மரபு வந்திருக்கிறது. என்றால் யாவினுடைய பெயரையே சொல்லக்கூடாது. எலோகி மரபினுடைய சிந்தனை பிரகாரம் இவர்கள் யாரும் யாவையினுடைய பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. எனவேதான் இங்கே ஆண்டவரின் தூதர் என்கிற அந்த சொல் மரபை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார். யாருக்கு? பிளையாமுக்கு. பிளையாம் புறப்பட்டு போகிறார். அவரோடு வந்த பாலாக்கினுடைய ஆட்களும் போகிறார்கள், மீதியானர்களும் போகிறார்கள். போகிற வழியிலே ஆண்டவரின் தூதர் எதிரிலே வந்து நிற்கிறார். அப்போது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார். ஏற்கனவே நடந்த நிகழ்வு தான். கழுதையின் மீது அவர் பயணப்பட்டு போகிறார். எங்கே போகிறார்? பாலாக்கை சந்திப்பதற்காக போகிறார். ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது. அவருக்கு முன்னாலே போகிற அந்த வாகனத்துக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய தூதர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பார்ப்பது யார்? கழுதை. கழுதை பார்க்கிறது. எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது. பாதைக்கு அது திரும்பும்படி பிளையாம் கழுதையை அடித்தார். ஆனால் பிளையாமுக்கோ என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை கழுதை வழி தவறி போகிறது என்ற எண்ணத்திலே அவன் மீண்டும் கழுதையை சரியான பாதைக்கு அழைக்க முயற்சி எடுக்கிறான். அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களுக்கிடையே இருபுறமும் சுவர்களுக்குள்ள ஒரு குறுகிய பாதையில் நின்றார். ஆண்டவருடைய தூதரும் தொடர்கிறார், இந்த கழுதையை தொடர்கிறார். இந்த கழுதை போவதற்கு முன்னால் இவர் முன்னால் நோக்கி சென்று விடுகிறார். அந்த கழுதை போகிற பாதைக்கு முன்னால் இப்பொழுது நின்று கொள்கிறார். இருபுறமும் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சுவரில் முட்டி பிளையாம் காலை சுவரோடு நெருங்கியது. குறுகிய பாதை, இப்பொழுது கழுதை செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. எனவே அது பக்கத்து சுவர்களிலே முட்டி மோதுகிறது கழுதை. ஆதலால் அதை அவர் மறுபடியும் அடித்தார். பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார். இப்பொழுது கழுதைக்கு வேறு வழியே இல்லை.
அது சரியாக மாட்டிக்கொண்டு விட்டது. 27 ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிளையாமுக்கு அடியில் படுத்து முன்னும் போக முடியாது, பின்னும் போக முடியாது, இடப்புறமும் வலப்புறமும் எந்த பக்கம் போக முடியாது. கழுதைக்கு ஒரே வழி அப்படியே படுத்துக் கொள்வதுதான். அதைத்தான் அது செய்கிறது. மேலே தாவும் முடியாது, கீழே அது படுக்கத்தான் வேண்டும். எனவே அதையே செய்கிறது. பிளையாம் சினம் கொண்டு தம் கோளால் கழுதையை அடித்தார். உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். அது அவரிடம், நீர் 3 இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. எனவே கழுதை தன்னுடைய அவல நிலையை சொல்லுகிறது. அதற்கு முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. முன்னால் போனால் அங்கும் யாவையும் இருக்கிறார், பின்னால் போனால் அங்கும் ஆண்டவரின் தூதன் இருக்கிறார். பக்கத்து வாட்டிலும் ஆண்டவருடைய தூதன் இருக்கிறார். எனவே வேறு வழி இல்லை, அது அப்படியே உட்கார்ந்து விடுகிறது. ஆனால் பிளையாமுக்கு என்ன என்ன நடக்கணும் புரியல, முன்னால் போக வேண்டும், என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. எனவே அவர் கழுதையை நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றாய், என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்றார். கழுதை பிளையாமிடம், நானும் கழுதை என்றோ இன்று வரையும் வாழ்நாளெல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே, எப்போதாவது நான் இப்படி செய்து பழக்கமுண்டா என்றது. அதற்கு அவர் இல்லை என்றார். குறைய ரெண்டு பேரும் இருவருமே ஒரு உரையாடலே நடத்துகிறார்கள். இந்த கழுதை எதற்காக கீழே அமர்ந்தது, என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கிற அந்த பிளையாமுக்கு கழுதை நேரடியாகவே தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் எதை பார்க்கிறேன், எனக்கு முன்னால் யார் நிற்பது, எதனால் நான் கீழே அமர வேண்டியிருந்தது என்கிற விளக்கங்களை எல்லாம் கழுதையே எடுத்து சொல்கிறது. 31 ஆண்டவர் பிளையாமின் கண்களை திறந்தார். கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவர் தலை வணங்கி முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 இவ்வாறு கழுதையை அடித்தாய்? இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன், ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. என் பார்வையில் உன் வழி தவறானது. என் பார்வையில் உன் வழி தவறானது என்று சொல்லுகிறார். அதாவது யாருடைய வழி என்றால் பிளையாமினுடைய வழி தவறானது என்று யார் சொல்லுவது? யாவே இறைவனே சொல்லுகிறார். ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 இவ்வாறு கழுதை அடித்தாய்? இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன். நான் கழுதைக்கு எதிரியாக வரவில்லை, உனக்குத்தான் எதிரியாக வந்திருக்கிறேன். கழுதை உன்னை காப்பாற்றுகிறது. கழுதை வந்து அப்படி அமர்ந்ததுனால தப்பித்தது யார்? நீதான் தப்பித்தாய். இல்லாவிட்டால் என்னிடத்தில் அடி வாங்கியிருப்பாய். இவர் தான் போக சொல்லுகிறார். இறுதியில் இவருக்கு வினையாகவும் வருகின்றார். நான் உன்னை அழித்திருப்பேன், நீ உன் செல்லுகின்ற வழி தவறானது. இந்த கழுதை என்னை கண்டு இந்த 3 என் முன்னி நின்று திரும்பி விலகியது. அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழ விட்டிருப்பேன், கழுதையை வாழ விட்டிருப்பேன், உன்னை கொன்றிருப்பேன் என்றால் நீ வந்து யாருடைய சார்பாக இருக்கிறாய்? கடவுளுக்கு எதிராக இருக்கிறாய், எனக்கு எதிரான நபராக இருக்கிறாய். மோபாவும் எனக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாக இருக்கிறாய், அவர்களுக்கு சார்பாக இருப்பதற்கும் தயாராக இருக்கிறாய். பாலாக்குக்கு நீ இறைவாக்கு உரைக்கப் போகிறாய். பாலாக்குக்கு சார்பான இறைவாக்கையும் எனக்கு எதிரான இறைவாக்கையும் உரைக்கப் போகிறாய். இஸ்ராயல் மக்களுக்கு ஆதரவாக அல்ல, இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக நீர் உரைக்கப் போகிறாய். அதனால நான் இப்பொழுது உன்னை நெருக்கி வந்திருக்கிறேன், உனக்கு எதிரே நிற்கிறேன், உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன். நீ மடிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீ எப்படி தப்பித்தாய்? இந்த கழுதையினால நீ தப்பித்திருக்கிறாய் என்று அவனுக்கு பாடமே எடுக்கிறார். பிளையாம் ஆண்டவரின் தூதரிடம், நான் பாவம் செய்து விட்டேன், நீர் பாதையிலே எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை, எனவே இப்போதும் இது உன் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பி போய் விடுகிறேன் என்றார். யாவை முன்னால் சரணாகதியாக்கிவிட்டார். இனிமேல்
நீர் எதை சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன். நான் பாவம் செய்துவிட்டேன், உண்மை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, நீர் என்ன நினைக்கிற என்று தெரியாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் நான் நீர் என்ன சொல்கிறோ அதன்படி செய்திருப்பேன். எனவே எனக்கு நீர் தெளிவை காட்டும், எனக்கு பார்வையை காட்டும், என்னுடைய கண்களை எல்லாம் திறந்துவிடும் என்று பிழையாம் வந்து யாவைக்கு முன்னாலே சரணாகதி ஆக்கி விடுகிறான். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எண்ணிக்கை நூலிற்கான தெளிவான விளக்கங்களையும் அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நாம் அன்றன்றாட வாழ்விற்கு பயன்படும் வகையிலே நமக்கு அருத்தந்தை அவர்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.